வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். நேற்று உச்ச நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு விசாரணை வந்து நடந்திருக்கு. ஆல்ரெடி சென்னை உயர் நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி வந்து பண்ணிட்டாங்க. இதனை எதிர்த்து செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் போனாரு. உச்ச நீதிமன்றத்துல நேற்று அந்த விசாரணை வந்து நடந்திருக்கு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு சொன்ன விஷயங்கள், அவருக்கு வந்து உடல்நலம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப கூட சமீப காலமாக செந்தில் பாலாஜி அவர்களை மருத்துவர்கள் வந்து பரிசோதனை வந்து பண்ணிக்கிருக்காங்க. மாசு அவர்கள் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கல்லீரல்ல கொழுப்பு கட்டி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பித்தப்பையில வந்து கல் இருக்குது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர மூளையுடைய நரம்பு இருக்கு பாத்தீங்களா, மூளையுடைய நரம்புல சின்ன சின்ன கட்டிகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பின்னாடி ஜவ்வு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஹார்ட் இருக்குல்ல, ஹார்ட்ல வந்து அடைப்பு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை வந்து செய்யப்பட்டுச்சு. இப்ப பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமலாக்கத்துறை கைது செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் பர்ஃபெக்டா இருந்தாரு, அவருடைய உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கைதுக்கு பிறகுதான் டெய்லியும் ஒவ்வொரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜாமீனுக்காக இப்படி சொல்றாங்களா அப்படின்னு பாஜக கேள்விகளை எழுப்ப, இப்ப திமுக பாஜக இடையே இந்த டாபிக்ல பெரிய டிபேட் வந்து நடந்துட்டு இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உச்ச நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்கு, அதனால அவருக்கு ஜாமீன் வந்து அவசியமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒன்றும் சீரியஸ் வந்து இல்ல, ஏற்கனவே உள்ளதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனுக்கு வந்து மறுத்து, ஜாமீனை மறுத்து 28ஆம் தேதி நவம்பர் 28ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனுவை ஒத்தி வச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய மருத்துவ பரிசோதனை அறிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த முழு அறிக்கையையும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மேலும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த மருத்துவ பரிசோதனையை ஆய்வு செய்வதற்கு அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க. அமலாக்கத்துறையுடைய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன வாதத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி சென்னை உயர் நீதிமன்றம் இந்த ஜாமீனை வந்து மறுத்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு என்னென்ன காரணங்கள் சொன்னாங்கன்னா, இன்னும் செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக கண்டினியூ ஆகியிருக்காரு. அப்ப பவர்ஃபுல்லான ஒரு மனிதராக இருக்காரு, அவருக்கு ஜாமீன் கிடைச்சா சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னாங்க. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் அசோக்குமார் அவர்களுடைய வீட்டை ஆய்வு செய்வதற்காக, சோதனை செய்வதற்காக வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்திருந்தாங்களே, அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கறத இந்த பெயிலை வந்து கேன்சல் பண்ணதுக்கான ஒரு காரணமாக, ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. மூணாவது, அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் இப்ப வரைக்கும் இன்னும் ஒத்துழைப்பு வந்து கொடுக்கல, இதை ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. நாலாவது, மருத்துவ காரணங்களின் அடிப்படையில பெயில் வந்து கோர முடியாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த பெயில், இந்த ஜாமீன் மனுவை ஹைகோர்ட் வந்து டிஸ்மிஸ் வந்து பண்ணாங்க. ஸோ இப்பையும் அதே போன்ற நிலைமை தான் தொடர்ந்து இருக்கு. இன்னும் இலாக்கா இல்லாத அமைச்சராக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு, அவருடைய தம்பி இன்னும் அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் பெயிலும் வந்து கொடுக்க முடியாது, பெயிலை வந்து கோர முடியாது. ஸோ இப்பையும் நீங்க வந்து இவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர்கள் ஸ்ட்ராங்கான வாதத்தை முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வாதத்தை ஏற்று இப்போதைக்கு வந்து ஜாமீன் வந்து தர முடியாது அப்படின்னு மறுத்து 28ஆம் தேதி இந்த கேஸை ஒத்தி வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். சோ இந்த விவகாரம் இப்ப திமுகவுக்கு பெரிய ஒரு சின்ன ஒரு அப்செட்டை வந்து ஏற்படுத்தி இருக்கு. 28ஆம் தேதி நீதிபதிகள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாபிக்கை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.